சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் இருக்கு, 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 91 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் இருக்கு, 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ். தற்போதைய செய்தி, பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பள்ளி சத்துணவு மையங்களுக்கு அழுகிய முட்டைகள் விநியோகம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கெட்டுப்போன முட்டைகளை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய சத்துணவு மேலாளர் ராஜேந்திரன் அறிவுறுத்தியிருக்கிறார். அழுகிய முட்டைகளுக்கு பதிலாக மாற்று முட்டைகளை இறக்குவது தொடர்பாக ஏஜென்ட்டிடம் பேசியுள்ளதாக சத்துணவு மேலாளர் ராஜேந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பள்ளி சத்துணவு மையங்களுக்கு அழுகிய முட்டைகள் விநியோகம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், கெட்டுப்போன முட்டைகளை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய சத்துணவு மேலாளர் ராஜேந்திரன் அறிவுறுத்தியிருக்கிறார். அழுகிய முட்டைகளுக்கு பதிலாக மாற்று முட்டைகளை இறக்குவது தொடர்பாக ஏஜென்ட்டிடம் பேசியுள்ளதாக சத்துணவு மேலாளர் ராஜேந்திரன் தகவல் அளித்திருக்கிறார். நேற்றும் இன்றும் அழுகிய முட்டைகள் புகார் வந்திருப்பதாக ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய சத்துணவு மேலாளர் ராஜேந்திரன் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பள்ளி சத்துணவு மையங்களுக்கு அழுகிய முட்டைகள் விநியோகம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கெட்டுப்போன முட்டைகளை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய சத்துணவு மேலாளர் ராஜேந்திரன் அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, என்ன நடந்தது, முழு விவரம்? விக்னேஷ், பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் உள்ளன. இந்த ஊராட்சிகள் ஒன்றியத்தில் சுமார் 98 மையங்கள் மூலம் மாணவர்களுக்கு சத்துணவு முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முட்டைகள் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அநேக பள்ளிகளில் சத்துணவு முட்டைகள் அழுகிய நிலையில் இருந்ததாக அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. முட்டைகள் கெட்டுப்போய் உண்ண முடியாத அளவிற்கு உள்ளதாகவும், கடந்த சில நாட்களாகவே இந்த பிரச்சனை இருப்பதாகவும் அமைப்பாளர்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு சில மையங்களில் அமைப்பாளர்கள் மாற்று ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு முட்டைகளை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புகாரை கேள்விப்பட்டு ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய சத்துணவு மேலாளர் ராஜேந்திரனிடம் கெட்டுப்போன முட்டைகளை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது எனவும், கெட்டுப்போன முட்டைகளுக்கு பதிலாக கடைகளில் தரமான முட்டைகளை வாங்கி அல்லது நாளைக்கு வழங்கக்கூடிய மீதம் இருந்தால் அந்த முட்டையை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நாம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் கடந்த ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனை இருப்பதாக பெயர் சொல்ல விரும்பாத சத்துணவு அமைப்பாளர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். இந்த புகார் தொடர்பாக ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய சத்துணவு மேலாளர் ராஜேந்திரனிடம் நாம் கேட்டபோது நேற்றும் இன்றும் மட்டும்தான் இந்த பிரச்சனை உள்ளதாகவும், ஏஜென்டிடம் இது தொடர்பாக பேசியிருப்பதாகவும், மேலும் முட்டைகள் அனைத்தும் கெட்டுப்போகவில்லை என்றும், மையத்திற்கு 7 முட்டைகள் 10 முட்டைகள் மட்டுமே கெட்டுப்போய் உள்ளதாகவே அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு மாற்று ஏற்பாடும் செய்யப்பட்டு உள்ளதாகவும், நாளை முதல் இது சரி செய்யப்படும் என நம்மிடம் தெரிவித்துள்ளார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. துரைசாமி, சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் இருக்கு, 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 91 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கும் இருக்கு, 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ்.